ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாப்பிள்ளை சம்பா. நான் தான் உங்களுக்கு பிரபாகரன். நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நடமாடும் ஃபுட் ட்ரக், சரிங்களா? இங்கே தான் நான் ஃபுட்டு சாப்பிட வந்திருக்கிறேன். இந்த கடைக்கு பேர் பார்த்தீங்கன்னா செஃபான் வீல்ஸ், சரிங்களா? இங்கே ரொம்ப ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆளு சப்பாத்தி, கொத்தி இடியாப்பம், அதுக்கப்புறம் 8 மெனு வரைட்டி நிறைய வச்சுருக்காங்க. நமக்கு எது தேவையோ அதை நம்ம பார்த்து சாப்பிடலாம். நம்ம வீடியோக்கு போகிறது முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன், நம்ம சேனலில் வீடியோ போட்டு 2 வீக் இருக்கும், எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு 14 to 15 days இருக்கும். ஸோ அது எதுக்காக போடலாம்னா, என்னுடைய பர்சனல் ஒர்க்காக அங்கே இங்கே அழைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ போட முடியல, அதனால் தப்பான செய்யறீங்க. ஸோ என்னையும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டுருங்க, நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துருங்க, சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வெரைட்டி இருக்குது. ஸோ நான் அந்த ஃபுட் வெரைட்டி இந்த மெனு கார்டு இருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஜூமிங்கில் காமிக்கிறேன், பாருங்க. இந்த மெனு கார்டில் ஆல் டோட்டல் எல்லா வெரைட்டி. இதை பார்த்தீங்கன்னா டுடே என்னது ஸ்பெஷலோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆளு சப்பாத்தி, அதுக்கப்புறம் கரண்டி ஆம்லேட்டு, சீஸ் தோசை. இந்த மூணு நான் சாப்பிட்டதில்ல, ஸோ அதனால் இந்த மூணு ஆர்டர் பண்ணியிருக்கேன், வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆளு சப்பாத்தி நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அது கொண்டு வந்துருக்காங்க. ஒரு சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், ஆளு சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆளு சப்பாத்தினா ஆளு உணவு என்னென்னா உருளைக்கிழங்கு, சரிங்களா? இது நார்த் இந்தியன்ஸில் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த உருளைக்கிழங்கு, அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாவு ரெடி பண்ணி மாவுக்கு உள்ளே வச்சு அதை அப்படியே உருட்டி அதை ரெடி பண்ணி தராங்க. ஸோ அதுக்கு கூட சைடு டிஷ் வந்திருக்காங்களா, ரவ குருமாவும் இது வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஆளு சப்பாத்தி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா சீஸ் தோசை, சரிங்களா? ரொம்ப பெருசாக இருக்குது சீஸ் தோசை, ஒன்று தான் சாப்பிட முடியும் நினைக்கிறேன். சரி, ஒன்று தான் ஆர்டர் சொல்லியிருக்கிறேன், சரி சாப்பிட்டு பார்க்குறேன். சீஸ் தோசை பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பீஸா பர்கர் சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிடலாம் நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது கூட சைட் டிஷ் வச்சுருக்காங்கன்னா சட்னி வச்சுருக்காங்க. சட்னி இல்லாமலே சாப்பிடலாம், நிறம் தோசை மட்டும் சாப்பிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா நிறம் தோசை சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ மூணாவது என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆம்லெட். சரி, நீங்களே பாருங்க. வாவ், ஆம்சம் ரொம்ப நல்லா இருக்குது. கரண்ட் ஆம்லெட் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்கன் சால்னா வந்திருக்காங்க. சால்னா சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்குது. நான் இப்போ சாப்பிட்ற மூணு டிப்ஸுமே நான் எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது, இதுதான் புதுசாக சாப்பிட்றேன். இந்த கரண்டி ஆம்லெட்டை பொறுத்தவரை தேனியில் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. தேனி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கரண்டி ஆம்லெட்டு. சேண்ட் அப்பான் மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கன்னியாகுமரியில் பொறுத்தவரை இப்போ எனக்கு தெரிஞ்சு பிரதர் கடையில் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். வேறு கடையில் இருக்குதான்னு தெரில, மேபி இருக்கலாம். பட் இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நிறைய டிஷ் வச்சுருக்காங்க. செட்டிநாடு, செட்டிநாடு மசாலா. மேக்ஸிமம் இவங்க பண்ணுற எல்லாமே எப்படின்னா மசாலா எல்லாமே இவங்க ஹோம்மேடு தான். இவங்க வீட்டிலே ரெடி பண்ணி இவங்களை அங்கே கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தராங்க. நிறைய கஷ்டம் சாப்பிட்டாங்க அவங்கள்ட்ட, நாங்களும் கேட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து இடியாப்பமும் சொல்கிறாங்க. கொத்து இடியாப்பம் சின்ன குழந்தைலேருந்து ரொம்ப ஓல்டு ஏஜான ஆட்களோட சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் சரிங்களா. சரி ஓகே, நம்ம செஃபான் வில்ஸோட சீஃபை கேட்டு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், பேர் விக்னேஷ். ஆ பிரதர், இந்த செஃபான் வில்ஸ் எப்படி உங்களுக்கு கொண்டு வர ஐடியா வந்துச்சு? நான் ஹோட்டல் ஃபீல்டு தான். சரி, நான் டெம்பரரியாக கேட்ரிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அவுட்டர் ஆர்டர் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சரி, ஈவினிங் ஆனால் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதனால தான் இந்த ஃபுட் ட்ரக்கு போடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு, ஒன்றை தான் போட்டோம். ஸோ இந்த ஃபுட் ட்ரக் எப்படி, ரன்னிங் எப்படி இருக்குது? ஆ, நல்லா இருக்குது. ஒரு 2 மந்த் ஆகுது நாங்கள் ஆரம்பித்து, இப்போ தான் ரன்னிங் ஒரு சூப்பராக போயிட்டுருக்குது. ஆ பிரதர், நமக்கு கஸ்டமர்ஸ் வாக்கிங்ஸ் எப்படி இருக்குது? ஆ, நல்லா இருக்குது சார், நல்லா போயிட்டுருக்குது. கஸ்டமர்ஸ் நிறைய வராங்க, பார்சல் ஆர்டர்லாம் ஓவர நிறைய போகுது, நல்லா போயிட்டு இருக்கு. வேற சொமேட்டோ ஸ்விக்கில டைப் பண்ணிருக்கீங்களா? இன்னும் ஒரு 1 வீக்ல டைப் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஆர்டர் ஹோமுக்கும் வந்துடும். தேங்க்ஸ் சார். ஆ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொமேட்டோ ஸ்விக்கில இன்னும் ஒரு 1 வீக்ல டைப் பண்ணுவாங்களாம். ஸோ டைப் பண்ணியாச்சும் நமக்கு வீட்லேருந்தே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்காக அதை நான் கேட்டேன். சரி ஓகே, இதுக்கு எக்ஸாக்டாக நமக்கு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஸ்காட் கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு நியர் ஃப்ரெண்டில் தான் அந்த இது வச்சுருக்காங்க. ஸோ நான் இதோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. நீங்கள் லொக்கேஷனை கிளிக் பண்ணாலே டைரெக்டாக உங்களுக்கு இந்த இடம் வந்துடும் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரிப்பட்ட புது புது வீடியோக்கு உங்கள் நோட்டீஸ் வந்து சேரும் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே. கண்ணாடி போல கண்ணாடி தெரியும், கண்ணு தெரியுமா தெரியலா? ஆ சர்ப்ரைஸ்லா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாப்பிளை சம்பா. நான் தான் உங்களை பிரபாகரன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ மூணாவது என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆம்லெட் சரிங்களா. மூணாவது என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆம்லெட்டை பொறுத்தவரை மக்கள் எப்படி சாப்பிட இருக்கும், சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப ஏல்டு, சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப ஓல்டு ஏஜான ஆட்களோட சாப்பிடலாம். அது அந்த முட்டை ஆம்லேட்டு இல்லை, அது என்னது, என்ன ஆம்லேட்டு